இந்தியன் ஃபுட் சீக்ரெட் இன்னைக்கு சூப்பர் டிஷ்ஷிட வந்திருக்கேன் ஸோ சேனல் உள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது கோவக்காய் ட்ரை பொரியர் நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் நான் கோவக்காயை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அண்ட் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா சோக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் நமக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் நான் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் சின்ன தக்காளியாக இருந்தால் ஒன்று போதும் பெருசாக இருந்தால் பாதி போகு போதும் அண்ட் நான் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கடுகு நல்லா பொறிஞ்சிரட்டும் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணுறேன் ஓகே உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே புரிஞ்சிடுச்சு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஐ மீன் ஆனியனை ஆட் பண்ணிடலாம் ஸோ ஆனியன் இதுக்கு நிறைய போட்டிங்கன்னா சாப்பிட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நல்ல வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க ஸோ சீக்கிரம் வதங்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சீக்கிரம் வதங்கிடும் ஸோ நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்போது நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஏன் தக்காளி கொஞ்சமாக ஆட் பண்ண சொல்கிறேன்னா ஸோ அந்த புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ காய்க்கு நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு ஸோ அதனால கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதையுமே நல்லாவே வதக்கிக்கோங்க இப்போது நம்ம சோப் பண்ணி வச்சுருக்க வெஜிடேபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம் ஐ மீன் கோவக்காயை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு ஸோ நல்லா வதக்கிக்கோங்க ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் குக் ஆகணுங்க ஸோ அப்போ தான் அது நல்லா வேகும் ஸோ யூ கேன் சீ தி டிஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்க்கும் இப்போக்கும் எப்படி எப்படிமா நல்லாவே வெந்துடுச்சு நல்லாவே குக் ஆகிடுச்சி ஃபுட்டு ஸோ டயபட்டிஸ் பேஷண்ட் கம்பல்சரி வீக்லி த்ரைஸில் டுவைஸ் சாப்பிட்டுட்டு வாங்க இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் நல்ல வெஜிடேபிள் கூட ஹெல்தி வெஜிடேபிள் இப்போ நம்ம கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக அண்ட் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போது நல்லாவே வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க பிகாஸ் வந்து மிளகாத்தூள் ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் இருக்க வேண்டான்னு சொல்லிட்டு தான் ஸோ நல்லாவே வதக்கிக்கோங்க ஸோ ஆல்ரெடி காய் வந்து குக் ஆகிடுச்சு ஸோ அந்த ஸ்மெல் போடுறதுக்காக தான் அந்த ஃபைவ் மினிட்ஸ் நான் வதக்க சொல்கிறது நல்லா வதக்கிங்க ஆல்மோஸ்ட் வந்து நம்ம காய் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் வந்து இது ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இல்லை சப்பாத்திக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ஸோ முக்கியமாக குட்டி சாப்பிட மாட்டாங்க காய் ஸோ சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணி கொடுங்க சாப்பிடுவாங்க அண்ட் ஆப்டிஸ்பேஷன் கம்பல்சரி வீக்லி இல்லை த்ரீஸ் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சூப்பர் வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஆண்டில் ஐம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் இந்தியன் ஃபுட் சீக்ரெட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்